வணக்கம். எஸ் ஜெய் மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் மோகினி வசியம், ஃபோட்டோவை வைத்து மோகினி வசியம் செய்வது எப்படி. ஒரு ஃபோட்டோ, அதை வச்சு ஒரு மோகினி வசியம் ஆணுக்கு வந்து பெண்ணை வந்து வசியம் பண்ணி கொடுக்கறதுக்காக ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மோகினி வசியத்துக்கு எந்த சக்கரம் போகிறதுன்னு சொல்லியிருந்தேனே தவிர, மோகினி வசியத்தில் வந்து ஃபோட்டோ வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லலை. அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் எட்டு வகையாக வரும், எட்டு பார்ட்டாக வரும், இது பார்த்து நீங்கள் தெரிஞ்சு செய்துக்குங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த மோகினி வசியத்தை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோவை வச்சு எப்படி செய்யலாம், அதை எப்படி செய்தால் சரியாக வரன்றதை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மோகினி வசியன்றது வந்து ஒரு பெண்ணை வந்து ஒருத்தருக்கு மோகம் கொண்டு அவங்க மேலே வந்து ஆசையோடவும் அன்போடவும் கடைசி காலம் வரைக்கும் வாழறதுக்காக செய்கிறது பேர் தான் மோகினி. ஆணுக்கு மோகினி வசியம், பெண்களுக்கு வந்துக்கிறனாக்கா எட்சர்கள் சொல்லியிருக்கேன். எட்சர்கள்னு சொல்லியிருக்கிறேன். நம்மள்ட்ட வந்து துஷ்டாத்மாக்கள் யாரும் பண்ணமுனாக்கா பெண்கள் வந்து ஆண்களுக்கு, ஆண் பெண்களுக்கு வந்து ஆண்களை வசியம் பண்ணி கொடுக்கலாம். சரிங்க, இந்த மோகினி வசியத்தில் ஃபோட்டோ வைக்கணும்னு கேட்டாக்கா ஆண் ஃபோட்டோ பெண் ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ வச்சு ரெண்டு பொம்மையில் வச்சு நம்ம செய்கிறதுக்கு உண்டான வழி எப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சக்கரத்தை வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் போட்டு காட்டியிருக்கேன். முதல்ல வந்து கேட்டிங்களானாக்கா பிரம்மனுடைய நற்கோணம், அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா நம்ம வந்து உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஆகாய வட்டம், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்களானாக்கா ஆறுமுக கோணம், அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா நம்ம பிறை கோணம், அதுக்கு மேலே வந்து கேட்டிங்களானாக்கா முக்கோணம். இந்த எல்லா கோணத்துக்கு உண்டான வழியை நான் சொல்கிறேன். அதை நான் காட்டுறேன் கீழே போட்டிருக்கேன், ஏற்கனவே நீங்கள் பார்த்து இருப்பீங்க. இதை செய்து முடிச்சிட்டிங்க, இதை செய்து முடித்த உடனே நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டிங்களானாக்கா இந்த சக்கரத்தை வந்து ஒரு தகட்டில் போட்டு எழுதுங்க. ஒரு தகடு இல்லை, மொத்தம் நீங்கள் எழுத வேண்டியது வந்து கேட்டிங்கனாக்கா மூணு தகட்டில் எழுத வேண்டியது இருக்கும். மூணு தகட்டில் வந்து ஒன்று வந்து முருங்கை மரத்துக்கு கீழே புதைக்க வேண்டியதாக இருக்கும். ஏன், இந்த பொம்மையை கூட நீங்கள் முருங்கை மர கட்டையினுடைய வேரில் கட்டையில் கூட நீங்கள் செய்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு மோகினி வசியத்தை வந்து செய்துக்கிறதுக்கு உண்டான வழி நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ என்ன பண்ணிக்கிட்டீங்களா, இந்த சக்கரத்தை வந்து ஒரு தகடு நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தகட்டில் நீங்கள் எழுதிக்கிங்க. எழுதி முடிச்சிட்டிங்களா, அது எழுதி முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு உண்டான சக்கரத்தை போட்டு எழுதிட்டீங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா ஒரு இதை வந்து எப்படி நீங்கள் செய்யணும்னு பார்த்தீங்களானாக்கா முதல்ல வெள்ளிக்கிழமை நாளில் வந்து நீங்கள் செய்துக்கலாம் அந்த விஷயத்தேவை. வெள்ளிக்கிழமை நாளில் வந்து நீங்கள் மோகனத்துக்கு உண்டானதை மோகனத்துக்கு உண்டான நாளில் வந்து செய்கிற மாதிரி வந்து முன்ன சொல்லியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு மோகினி வசியத்துக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம். மோகினி வசியத்தை நீங்கள் செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்குன்னு வந்து கேட்டிங்கனாக்கா இரவு நேரம் தான் அது கரெக்டாக இருக்கும், பகல் நேரம் அதுக்கு வந்து ஒத்து வராது. எப்போவுமே இரவு நேரத்தில் நீங்கள் செய்து இதை நீங்கள் வெற்றி காணலாம். அதே தாராளமாக பெண்கள் வந்து வசியம் ஆகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இந்த சக்கரத்தை வந்து இந்த தகட்டில் போட்டு எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறமா வந்து கேட்டிங்கன்னாக்கா இதை வந்து பசும்பாலில் போட்டு ஊற வைங்க. அதுக்கப்புறம் வந்து புணுக்கு ஜவ்வாது முக்குடல், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அக்தர் இது ஏதாச்சும் வந்து வாசனை திரவியங்களை போட்டுக்குங்க. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா ஊதுபத்தி சந்தனம் இது எல்லாமே தேவைப்படும், வாசனை திரவியங்கள் அதிகமாக தேவைப்படும். அதிகாலையில் செய்யலாம், நைட்டு 11 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே செய்யலாம், அப்படி இல்லைன்னு கேட்டால் விடிய காலம் 3 மணிலேருந்து 4:30 மணி 5 மணிக்குள்ளே செய்து முடிக்கலாம் அந்த வேலையை. சரிங்க, நீங்கள் செய்து முடிங்க. இதவே செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ரெண்டு உருவத்தை செய்கிறீங்க. இந்த ரெண்டு உருவத்தை செய்து இந்த உருவத்துக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த தகுட நான் போட்டிருக்கிற இந்த சக்கரத்தையே பாருங்கள். நல்லா ஏற்கனவே நான் போட்டு காட்டின சக்கரம் தான் அந்த சக்கரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காட்டி தெரிஞ்சு. இதே சக்கரத்தை தான் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே. இந்த சக்கரத்துலேருந்து தான் உங்களுக்கு நான் வேலையை செய்து கொடுக்கப்படும். இந்த சக்கரத்தை எழுதிட்டிங்களா, எழுதி முடித்த உடனே இந்த ரெண்டு பாவைக்கு என்ன பண்ணுறேன் கேட்டிங்கனாக்கா இந்த தகடவை முன்ன ஒரு முறை சொல்லியிருப்பேன், மடித்து வந்து இப்படி குறுக்கால் வந்து எக்ஸ் மாதிரி போட்டு கட்டணுன்றது ஒரு இது ஒரு பதிவில் போட்டிருப்பேன். இதை நீங்கள் இப்படி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. இதை வந்து மார்புக்கு நேரம் மட்டும் வச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் நூலால் கட்டுங்க. மஞ்சள் நூலால் கட்டுங்க இதை வச்சுட்டு, இதையும் இதையும் வச்சு கட்டிட்டு இதுக்கு தகட்டுக்கு உள்ளே தகட்டுக்கு உள்ளார் வந்து இந்த ஃபோட்டோவை நம்ம முகம் காட்ட விரும்பலை, இந்த ஃபோட்டோவை இப்படி வைக்கணும் நெஞ்சுக்கு நேராக. ஆண் உருவத்தில் ஆண் உருவ பொம்மையில் வந்து பெண்ணுடைய ஃபோட்டோவை வைக்கணும், பெண் உருவ பொம்மையில் வந்து ஆணுடைய ஃபோட்டோவை வைக்கணும். வச்சுட்டு என்ன சரின்னு கேட்டிங்களானாக்கா இதை ரெண்டையுமே வந்து கேட்டிங்கன்னா தகடால் வச்சு நீங்கள் மூடிடுறீங்க. தகடால் வச்சு மூடிடுறீங்க, ரெண்டு ஃபோட்டோ வச்சுட்டிங்க. ஆண் உருவத்தில் பெண் உருவம், பெண் உருவத்தில் வந்து ஆணுடைய ஃபோட்டோ வச்சுட்டு இந்த சக்கரத்தை வந்து நீங்கள் எழுதி பசும் பாலில் வந்து நீங்கள் அலசி அதை சுத்தமாக அலசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா அதான் சொல்லுவாங்களே எந்திர சுத்தி, அதுக்கப்புறம் மந்திர சுத்தி இது வந்து எல்லாம் செய்கிறாங்க. அது மாதிரி வந்து என்ன பண்ணுங்க அதை சுத்திகரிக்கணும். தேவை
சுத்திகரிச்சுட்டு அதில் வச்சு கட்டுங்க. கட்டிட்டு என்ன பண்ணி கட்டிங்கனாக்கா ரெண்டு பொம்மையும் ஒன்றா சேர்த்து கட்டணும். நீங்கள் ரெண்டு பொம்மையும் ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுங்கள், மஞ்சள் நூலால் இறுக்கி கட்ட வேண்டியதாக இருக்கும். கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா இந்த வசியத்தை நீங்கள் இந்த வசியத்தை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணியிருக்கிற பழக்கமாக இருந்தாக்கா இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுடுங்க. இல்லை நீங்கள் பிரயோகம் பண்ணல, நீங்கள் நான் இப்போ தான் அதை கற்றுக்க போகிறேன்னு கேட்டிங்களானாக்கா இதுக்கு உண்டான மந்திரம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வெறும் மூல மந்திரம் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன், கம்மியாக தான் இருக்கும் அந்த மூல மந்திரம். அந்த மூல மந்திரத்தை வரைக்கும் நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம். நீங்கள் கற்றுக்கிட்டு சேர்வராக காண்டி இருந்தாவா இன்றைக்கி என்ன செய்யணும்னு கேட்டிங்களானாக்கா மல்லிகைப்பூ வாங்கிக்கிங்க, அதுக்கப்புறம் சந்தனத்தை வாங்கிக்கிங்க, அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா கொஞ்சம் செவ்வாது வாங்கிக்கிங்க. செவ்வாதெல்லாம் வாங்கிட்டு மல்லிகைப்பூ அவல் பூரி கடலெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா ஊதுபத்தி நல்லா அது பண்ணிவிட்டு சாம்பிராணி போகையெல்லாம் கொடுத்துட்டு ஒரு வெள்ளை கல இந்த மாதிரி பொம்மையை வந்து இதுக்கு வந்து நான் வந்து கருப்பாக வந்து புருவம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். மோகினி வந்து உருவமே இல்லாதவங்க தான், அவங்க வெள்ளை நிறத்தில் புகை மண்டலமாக தான் இருப்பாங்கன்றது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா மோகினி உருவமாக ஒரு பெண்ணை நீங்கள் சில அதான் பாவை மாதிரி செய்து அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்களானாக்கா மஞ்சள் வந்து உடலெல்லாம் பூசிடணும். அந்த பாவைக்கு மஞ்சளெல்லாம் உடலெல்லாம் பூசி நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுட்டு உதட்டை வந்து சிவப்பு கலரில் செய்துட்டு அந்த ஃபோட்டோ அந்த அந்த ஊ அந்த பாவைக்கு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களானாக்கா நீங்கள் அந்த மல்லிகைப்பூவெல்லாம் போட்டு நல்லபடியாக அதுக்கு மல்லி அதை மல்லி மல்லிகைப்பூ வந்து சுற்றிலே வந்து போடலாம். நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா நான் சொன்ன மாதிரி வந்து நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க, தயிர் எண்ணெய் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது என்ன பொங்கல் இது வெண்பொங்கல், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா சக்கரை பொங்கல், இது எது செஞ்சாலும் இப்போ கொஞ்சமாக இருந்தால் போதாது படையலனாக்கா இலை நிறைய சாதம் போட்டு வைக்கணும், இல்லை வாழை இலை அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு அவங்களுக்காக கேட்டிங்கனாக்கா இந்த என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு படையல் எடுத்துன்னு போயிட்டு ஒரு காகத்துக்கு ஒரு வாயை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம சாப்பிடுவோம். அது மாதிரி என்ன பண்ணாக்கா அவங்களுக்கு ஒரு வாயை நீங்கள் கற்றுக்குறவங்களா இருந்தால் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வாயை எடுத்து ஒரு அவங்களுக்கு வந்து அவங்க வாய்க்கிட்ட தும்பிட்டு மாதிரி பண்ணிவிட்டு கீழே வச்சுருங்க இலையில் ஒன்றுக்கு மூணு முறை செய்து முடியுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த உணவை சாப்பிட்லாம், தப்பு இல்லை, தண்ணியை தெளிச்சுட்டு ஓரமாக எடுத்து சாப்பிட்லாம். அதே மாதிரி நீங்கள் அங்கே வச்சுருக்கிற பால் பாலில் செய்யப்பட்ட பலகாரமாக இருந்தாலும் சரி பாலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அங்கே எடுத்து நீங்கள் ஒரு மூணு முறை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த மோகினி வசியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிறது வந்து கேட்டிங்களா கற்றுக்கிறது இருந்தாக்கா உங்களுக்கு 48 நாளே போதுமானது. அதை நீங்கள் செய்துக்குங்க. அதை செய்து முடிச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா வெள்ளை நிற துணியை தான் நீங்கள் உடுத்த வேண்டியதாக இருக்கும். நைட்டில் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த துணியை தான் நீங்கள் கீழே கழட்டி போட்டுட்டு நீங்கள் படுத்து தூங்க வேண்டியிருக்கும். கட்டினுக்கிற துணியை கழட்டி போட்டுட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நிர்வாணமாக தூங்குறமான தனியாரியாக இருந்தாக்கா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. மேலே வந்து ஒரு துண்டு மாதிரி நீங்கள் கட்டிக்கிட்டு தூங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்களானாக்கா மோகனத்தில் மோகினியை வந்து சேருவாங்கன்னு சொல்லுவாங்க. மோகனத்தில்னு கேட்டிங்களானாக்கா ஆணுடைய உடலை இது வச்சு தான் அவங்க வந்து ஒன்று சேருவாங்கன்னுவாங்க. அதனால் வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பெண்ணை நீங்கள் வசியம் பண்ணுறதுக்காக நீங்கள் ஆசைப்பட்றீங்க, இதை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்களானாக்கா கரெக்டாக இந்த 48 நாள் வந்து நைட்டு 11 to 2 மணி வரைக்கும் செய்யலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா விடிய காலம் 3 to 4:30 to 5 நீங்கள் செய்து முடிக்கலாம். குளிச்சுட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு நாளும். அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா மோகினிக்கு வந்து கேட்டிங்களானாக்கா 2 வேளை உணவை சாப்பிட்டுட்டு 1 வேளை உணவு சாப்பிடாமல் இருக்கணும். அந்த 2 வேளை உணவில் வந்து பார்த்திங்கனாக்கா படையல் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக 2 வேளை போட்டே ஆகணும். குளியல் வந்து கேட்டிங்களானாக்கா நீங்கள் ஒரு நாளைக்கு 3 முறை குளிச்சே ஆகணும். அழுக்கு துணியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி கேட்டிங்களானாக்கா நீங்கள் வந்து பெண் வாடை இருக்கக்கூடாது. அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா மாமிசங்கள் உணவை வந்து மாமிசம் கலந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்களானாக்கா இந்த மோகினியை வந்து எந்த மோகினி நீங்கள் எடுக்கிறீங்க, பல வகையான மோகினி இருக்காங்க. சர்வ மோகினின்றதை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் மனசார நீங்கள் அந்த அம்மாவை வணங்கி அந்த மோகினி மூலிமா வந்து பெண்களை வந்து வசியம் பண்ணுறதுக்கு உண்டான வழியை நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் நான் பார்த்தீங்களன்னாக்கா நீங்கள் வந்து மாந்திரிகத்தில் வந்து ஈடுபட்டு கற்றுக்கிட்டு முடிக்கிற வரைக்குமே வந்து நீங்கள் எது மேலேயுமே பேர் ஆசைன்றது இருக்கவே கூடாது. இதை செய்தாக்கா அது வந்துடுமா, அதை செஞ்சால் இது வந்துடுமான்ற எண்ணத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு நம்ம செய்கிறது நல்லபடியாக நடந்தாவே போதும் அப்படின்னு நினைக்கணும். அதே மாதிரி கேட்டிங்கள்னாக்கா இந்த மோகினி வசியத்துக்கு முக்கியமாக வந்து தேங்காய் தேவைப்படும். தேங்காயை வந்து ரெண்டாக உடச்சி அதில் வந்து என்ன பண்ணாக்கா தாமரத்திரிக்கு பார்த்தீங்கன்னா தாமரத்திரியில் வந்து நெய் தீபமோ அதை போட்டு நீங்கள் ஏற்றி வைக்கலாம். தேங்காயில் தேங்காய் எண்ணெயும் போட்டு ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து மாதுளம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, மாதுளம்பழத்தை ரெண்டாக பிளந்து வச்சு அதில் இருக்கிற அந்த பழத்தையெல்லாம் உதிர்த்து தள்ளிட்டு அது வந்து என்ன பண்ணாக்கா அதில் வந்து நீங்கள் இழுப்பு எண்ணெய் ஊற்றி கொளுத்துற ஒரு பரிகாரமும் இருக்குது. இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா அது கரெக்டாக வரும். தேங்காய் எண்ணெய், இழுப்பு எண்ணெய், நெய் இது மூணுமே சேர்த்து கூட நீங்கள் ஒரு விளக்கில் வந்து 5 முகமாக திரியாக போட்டு நீங்கள் ஏற்றிட்டு கூட நீங்கள் வசியம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். வசியன்றது உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா. வசியம் ஆகிறது வந்து கேட்டிங்கனாக்கா ஒரு தெய்வம் தேவதை வந்து நம்மக்கிட்ட நேரடியாக பேசுமா,
நம்மளுக்கு வந்து இப்போ இது அவங்க கேட்டிங்களாக்கா நம்ம சொல்கிறோம், நீங்கள் சொன்ன அந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணாவே பெண்கள் வசியம் ஆகிறது பண்ணிவிடுவாங்க, வசியம் ஆகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அது வந்து கேட்டிங்களாக்கா இந்த பெண்ணு தான் அந்த பெண்ணு தான் நீங்கள் குறிப்பிட்டு வந்து நீங்கள் பேர் சொல்லி பிரயோகம் பண்ணால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்காக வந்து திருமணம் ஆனவங்களோ இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா உங்களுடைய ஆசைக்காகவோ மட்டும் செய்யக்கூடாது. அதுவே நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் வாழறதுக்கு உண்டான வழி இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக செய்து நீங்கள் வெற்றி காணலாம், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. சரிங்களா? சரிங்க, இந்த பொம்மையை நம்ம சொல்லிவிட்டு அந்த பொம்மையை வந்து செய்து முடியுங்க. முருங்கை கட்டியால் தான் செய்யணும். முருங்கை கட்டியால் செய்யலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா உளுந்து மாவு இருக்குது பார்த்தீங்களா, உளுந்து மாவை தான் உளுத்தம்பருப்புன்றாங்களே அந்த உளுத்தம்பருப்பால் தான் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அதை செய்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானாக்கா நீங்கள் நான் சொன்ன மாதிரி மூணு எண்ணெயை வச்சு விளக்கு போட்டு ஏற்றி அஞ்சு திரியை போட்டு நீங்கள் ஏற்றிட்டு இரவில் தான் செய்ய வேண்டியது இருக்கும், பகலில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதை விடிய காலத்தை செய்யறது இருந்தாக்கா ராத்திரியே வாங்கி வச்சுக்கோங்க, ராத்திரி செய்யறது இருந்தால் சாயந்தரமாக வாங்கி வச்சுக்கோங்க, மல்லிகைப்பூ வாங்கி வச்சுக்கோங்க, பால் பலகாரத்துங்களை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெண்பொங்கலோ நெய் பொங்கலோ சக்கரை பொங்கலோ ஏதாச்சும் ஒரு பொங்கல் வந்து செய்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா ஊதுபத்தி வாசனை திரவியங்களை அதிகமாக தேவைப்பட வாசனை திரவியங்களை கேட்டு நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, இதை வாங்கி வச்சுக்கிட்டீங்க. வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா எந்த பெண்ணுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் செய்யணுமோ ஆண் உருவத்தில் வந்து பெண் ஃபோட்டோவை வச்சு நீங்கள் செய்யணும். பெண் உருவமாக செய்யப்பட்ட அந்த பாவையில் வந்து அதாவது பெண் அதாவது மோகினது பெண் மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம் கையில், ஆனால் இந்த ஆணு இந்த பெண்ணோட சேரணுன்றதுக்காக இது ரெண்டுத்தையும் நீங்கள் செய்து தான் பொம்மையாக நீங்கள் ரெண்டுமே வந்து நீங்கள் பாவையாக செய்து தான் நீங்கள் பிரயோகம் பண்ணணுமே தவிர ஒரே ஒரு ஒரு பெண் பாவையை செய்துட்டு அந்த பெண் பாவையில் மட்டும் நீங்கள் பிரயோகம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. நீங்களாக அந்த ஆண் பாவையாகவும் மோகினியை நினச்சி எந்த பெண்ணை நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவையும் அந்த இந்த சக்கரத்தையும் போட்டு எழுதி தான் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் வெற்றி காண முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மோகினின்றது வந்து பெண்ணுன்னு சொல்லிட்டாங்க, ஆண்களுக்கு தான் வசியாகும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண் உருவத்தை மட்டும் என்ன என்ன அது வந்து ஆண் உருவத்தை வந்து அது என்ன அர்த்தத்தில் நம்ம செய்கிறதுன்னு ஒரு கணக்கு வருது. ஆண் உருவத்தை செய்கிறதுன்றதை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு பெண்ணை விரும்புகிறீங்க, அதுக்கு அந்த மோகினியை வந்து நீங்கள் மானசீகமாக தான் அது கேட்டிங்கன்னா மனசார நீங்கள் வந்து அவங்கள வந்து வேண்டி இந்த பெண் வந்து எனக்கு மனைவியாக வரணும்னு தான் கேட்கணும். ஆசைக்கு அடிபணிஞ்சு மோசம் பண்ணணுன்ற வேலையெல்லாம் நீங்கள் ஈடுபடக்கூடாது, தப்பாக போயிடும். சரிங்களா? இதை நீங்கள் செய்து முடிக்கிறீங்க. செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லிவிட்டேன் நான். இப்போ இதை செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா ரெண்டு மண் பாத்திரத்தை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வாழை இலையில் நீங்கள் அந்த இந்த படையல் போட்டிங்க இல்லையா அந்த வாழை இலையில் வந்து ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்ற மாதிரி உங்களுக்கு புரியுதுங்களா, அதெல்லாம் செய்ய முடியாது. நீங்கள் ஒன்றா சேர்ற மாதிரி என்ன பண்ணுங்க கேட்டிங்கனாக்கா ரெண்டு பொம்மையும் ஒன்றா சேர்த்து அந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்கீங்க அப்படியே வந்து என்ன பண்ணுங்க கேட்டிங்கனா இப்படி ஃபோட்டோதை நல்லா இறுக்கி கட்டணும் ஃபோட்டோவெல்லாம் வச்சு. சரிங்களா? ஃபோட்டோ வச்சு நல்லா இறுக்கி கட்டிட்டு அந்த வாழை இலையிலேயே இதை போட்டு கட்டி அதை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா மஞ்சள் நூலால் தான் கட்டணும், வேறு எந்த நூலாலும் கட்டக்கூடாது. மஞ்சள் நூலால் இதை கட்டி இதை கொண்டு போய் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா மாமரத்துக்கு கீழே புதைக்கிறது ஒரு வேலை இருக்குது. மாமரத்தில் வந்து வேரில் வந்து பேரை எழுதிட்டு அந்த பேருக்கு மேலே வந்து பக்கத்தில் வச்சு இதை எழுதி புதைக்கிறதுலாம் ஒரு தனிப்பட்ட விஷயத்தில் இருக்குது. இது முருங்கை மரத்துக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா முருங்கை மரன்றது வந்து பேய் பிசாசன மரத்தை இல்லை, மோகினியும் இருக்காங்க அதில், மோகினியும் இருக்காங்க அதில் வந்து வேதாளமும் இருக்குது மோகினியும் இருக்குது எல்லாமே வந்து ஒரு பழங்காலத்தில் வந்து ஏன் பஞ்சாங்கத்திலோட பாருங்கள் இல்லாட்டி நிறைய பழங்கத்திலங்க விளக்கு வச்சதுக்கப்புறம் மரத்தினுடைய நிழலில் படுக்கிறதோ மரத்தை நிழலில் உக்காந்து சாப்பிட்றத வந்து பெரிய தோஷத்தை உருவாக்கும். இது நீங்கள் வந்து விருட்ச சாஸ்திரத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா சொல்லுவாங்க கரெக்டாக விருட்ச சாஸ்திரத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இதை வந்து நீங்கள் கரெக்டாக பிரயோகம் பண்ணி முருங்கை மரத்துக்கு அடியில் போகிறீங்க. அதாவது காட்டில் இருக்கிற முருங்கை மரத்தில் இல்லை வீட்டாண்டு இருக்கிற முருங்கை மரமோ வெளியில் இருக்கிற முருங்கை மரமோ அந்த முருங்கை மரத்தினுடைய வேரால் தான் இதை நீங்கள் செய்ய போகிறீங்க, இல்லை கட்டியில் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இதை செஞ்சு நீங்கள் அந்த முருங்கை மரத்துக்கு அடியிலேயே புதைக்கலாம். அதே மாதிரி மாமரத்துக்கு கீழே கூட புதைக்கிற மாதிரி கூட இருக்குது. மாமரத்தில் புதைக்கிறது இருந்தாக்கா குழந்தை செல்வத்துக்கும் பணச்செல்வத்துக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு உண்டான வழியை செய்கிறது. நீங்கள் முருங்கை மரத்துக்கு அடியிலே நீங்கள் தாராளமாக புதைக்கலாம். இதை புதைச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களேனாக்கா நீங்கள் இதை வந்து செய்துட்டீங்க, புதைச்சிட்டு வந்தீங்களா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வசியம் இருந்தோம்னா 48 நாள் வந்து கரெக்டாக நீங்கள் நான் சொல்கிற மந்திரத்தையும் சொல்லிக்கிங்க. அதிகாலையில் வந்து நீங்கள் இதை செய்துக்கிட்டு வந்தீங்களாவே உங்களுக்கு நல்ல பழி தம்ம கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த மந்திரத்தை சொல்கிறேன், இந்த மந்திரத்தை நீங்கள் கொஞ்சம் மனப்பாடமாக வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னால் தான் கரெக்டாக வரும். மந்திரத்தை சொல்கிறேன், மூல மந்திரம் சின்னதாக தான் வரும் இந்த மந்திரத்தை. இதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு அதிகாலையை சேர்ந்திருந்தாலும் 108 முறை நீங்கள் பிரயோகம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் 11 மணி ராத்திரிக்கு சேர்ந்திருந்தாலும் நீங்கள் 108 பிரயோகம் பண்ணுங்கள். 108 பிரயோகம் பண்ணுறது வெள்ளிக்கிழமைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், கரெக்டாக வந்து நீங்கள் முடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, மந்திரத்தை சொல்கிறேன் பாரு, நீங்கள் கேட்டுக்க. ஓம்
சிவனம கிரியும் விரியும் ஜகத் மோகினி மோகினி மோகைய மோகைய வசிய 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 வங் சுவாக. இதுதான் என்னுடைய மந்திரமே. இந்த மந்திரத்தை வந்து சிம்பிளாக தான் போட்டிருக்காங்க, இப்போ சொல்லியிருக்கேன். இதை வந்து இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் 108 108 வரைக்கும் கூட நீங்கள் பிரயோகம் பண்ணலாம். பிரயோகம் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, மல்லிகைப்பூவை எடுத்து அந்த ரெண்டு உருவத்து மேலே போட்டுக்கிட்டே செய்யுங்க. மஞ்சள் எடுத்து அது மேலே போட்டுக்கிட்டே செய்யுங்க. குங்குமத்தை எடுத்து அது மேலே போட்டுக்கிட்டே செய்யுங்க. இப்படி செய்துக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா மோகினி வசைன்றது வந்து கனவுல வந்து நிர்வாணமாக தான் வருவாங்க. அவங்க வந்து வரந்தான் அவங்ககிட்ட வாங்கணும். அவங்ககிட்ட நீங்கள் இது வந்து பண்ண வரத்தை மட்டும் நீங்கள் கை கூப்பி வந்து இது வந்து நடக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள், கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி, மோகினி வசியத்தில் இரண்டாவது புகைப்படத்தை வச்சு எப்படி வசியம் பண்ணது நம்ம போட்டுட்டோம். இன்னொன்று 6 இருக்குது, தனித்தனியாக போட்டுக்கிட்டே வரேன் நான். பாருங்கள், பார்த்து நல்லா சேர்த்துக்குங்க. ரொம்ப நாளாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். பிடிச்சிருக்கேன், நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.